ஹலோ நண்பா, இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெட்மி 4 அப்படின்னு சொல்லக்கூடிய மொபைலுக்கு எப்படி ஒரு டிஸ்பிளே, புது டிஸ்பிளே எப்படி ஃபிக்ஸ் பண்றது, அதான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். சரி வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதுதான் இப்போ நான் வாங்கி வச்சிருக்கக்கூடிய புது டிஸ்பிளே, சரிங்களா? மார்க்கெட்டில் நம்மளுக்கு கிடைக்கும் ரெட்மி 4ஓட டிஸ்பிளே இதுதான். ஸோ இது எப்படி நம்மளோட அந்த கேசிங்கில், அதாவது அந்த சென்டர் கேசிங்கில் எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படின்றது தான் இப்போ நான் காட்ட போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், அதுக்குரிய க்ளூயிங் பண்ணணும். ஸோ க்ளூ பண்ணுறதுக்கு நம்ம மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா T7000 8000 நம்ம க்ளூலாம் இருக்குது. ஸோ நான் வந்து யூஸ் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா T7000 அப்படின்னு சொல்லக்கூடிய க்ளூ தான். ஸோ நான் இப்போ இந்த க்ளூ என்ன பண்ண போகிறேன்னா, என்னோடய சென்டர் கேசிங்கில் நான் க்ளூ பண்ண போகிறேன். ஸோ ஆல் எட்ஜஸ்லேயும் கரெக்டாக க்ளூ பண்ணணும். ஸோ எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த க்ளூ இருக்கணும். ஸோ எனக்கு அந்த கார்னில் டேமேஜ் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த பக்கத்துலேருந்து வரேன் மறுபடியும். ஸோ இப்போ நான் க்ளூ பண்ணிட்டேன். இப்போ நான் வச்சிருக்கக்கூடிய புது டிஸ்பிளேயை நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ப்ளூ கலர் ஷீட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு வச்சுக்கேன், சென்டர் கேசிங்கில் பாட்டமில் அதோடய டிஸ்பிளே கனெக்டர் இருக்கும், அந்த கேசிங்கில் நம்ம என்ன பண்ணலாம், கனெக்டர் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ஸோ கொடுத்துட்டு இப்போ பாட்டமில் கொடுத்தாச்சு. நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த டாப்பில் இருக்கக்கூடிய டச் கனெக்டர்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும் நான் க்ளூ பண்ணதுக்கு. ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக லாக் பண்ணுங்கள். ரொம்ப டைட்டாக அமைக்கிட்டோம்னா டிஸ்பிளே டேமேஜ் ஆயிரும். ஸோ எல்லா கார்னர்ஸையும் என்ன பண்ணிடலாம், லைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டுலாம். லைட்டாக அழுத்துங்க. ரொம்ப அழுத்தணும்னா நம்ம என்ன ஆயிருந்தால் டிஸ்பிளே டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்ம ஃபஸ்ட் இருக்க குவாலிட்டிக்கும் செகண்டாக நம்ம ஒரு டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணும்போது குவாலிட்டிக்கும் வித்தியாசம் நிறையா இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து போர்டை ஃபிக்ஸ் பண்ணி இந்த மொபைல் ஃபோனை ஆன் பண்ணி பார்க்கலாம். டிஸ்பிளே நம்ம ஒட்டினது கரெக்டாக இருக்கும்னு ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ என்னோடய போர்டை ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் நான். ஸோ பாட்டமில் இருக்கக்கூடிய கனெக்டர் மொதல் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த போர்டில் இருக்கக்கூடிய போர்டு கனெக்டர், அதாவது B2B கனெக்டர்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கனெக்டர், நம்மளோட சிசி கனெக்டர் போர்டு இருக்கு இல்லையா, அந்த போர்டுக்குரிய கனெக்டர் இது. ஸோ அதை மொதல் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அடுத்து நம்மளோட டிஸ்பிளே கனெக்டர்ஸ், அப்புறம் பவர் சுவிட்ச் கனெக்டர், இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா டச் கனெக்டர். ஸோ இப்போ நம்மளோட டச் கனெக்டர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததான் நம்மளோட டிஸ்பிளே கனெக்டர். B2B மாட்டும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ நம்மளோட டிஸ்பிளே கனெக்டர் மாட்டியாச்சு. தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆன் ஆஃப் பட்டனோட ஸ்ட்ரிப் இருக்கும், ஸ்ட்ரிப் கனெக்டர். ஸோ அதை நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். ஸ்ட்ரிப் நல்லா க்ளோஸ் ஆகணும். ஸோ அந்த ஆன் ஆஃப் ஸ்ட்ரிப் கனெக்டரை நல்லா இன்செர்ட் பண்ணணும். இல்லை அப்படின்னா மொபைல் ஆன் ஆகாது, நம்ம வேறு எதுக்கு ஹார்ட்வேர் கம்ப்ளைண்ட் நினச்சிக்கலாம். ஸோ நான் நல்லா லாக் பண்ணிட்டேன். கனெக்டர் மாட்டும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மாட் பண்ணுவேன். ஸோ இப்போ என்னோடய மொபைல் ஃபோன் டிஸ்பிளே ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பேட்டரியை மாட்டிட்டு கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணுறேன். ஸோ டேர்ன் ஆன் ஆயிடுச்சு என்னோடய மொபைல் ஃபோன், அதாவது நான் டிஸ்பிளே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபிக்ஸ் பண்ணி ஒட்டியாச்சு, டேர்ன் ஆன் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் ஒரு மொபைல் ஃபோன், அதாவது நான் ரெட்மி 4 அப்படின்னு சொல்லக்கூடிய மொபைல் ஃபோனுக்கு டிஸ்பிளே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான மெத்தட் தான். காமனாக எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்கும் டிஸ்பிளே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான மெத்தட் தான். க்ளூ நல்லா க்ளூவாக வச்சிருக்கணும். அது போக பார்த்திங்கன்னா ப்ராப்பர் ஃபிக்ஸிங் இருக்கணும். இல்லை அப்படின்னா சைடில் லைட்டிங் தெரியலாம், பாட்டமில் லைட் இருக்கும். ஸோ அது மாதிரி இல்லாமல் ப்ராப்பர் ஃபிக்ஸிங் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.